தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று பொது காலம் 29 வாரம் அக்டோபர் மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 54 59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்களோடு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்நன்னாளில் உலக இளையோர் தின பாதுகாவலராக சிறப்பிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவ்வுலகில் வாழும்போதே மன்னிப்பின் மகானாக வாழ்ந்தவர் திருத்தந்தை புனித 2 ஜான்பால். இன்றைய உலகில் பல பிரச்சனைகளை சவால்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற நாம் நன்மை செய்யவே ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த நன்மையை செய்ய முயற்சி செய்யாமல் விட்டுவிடுகின்றோம். நம்மிடம் உள்ள தான் என்ற மனப்பான்மையினால் பல நேரங்களில் இறைவனிடம் இருந்து கிடைக்கின்ற அருளை ஆசீரை பெற முடியாமல் போகிறது. இறைவன் ஒருவரே நம்மை காலத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கரம் பிடித்து நடத்துகின்றவர். நமக்கு கொடையாக கொடுத்த நற்பண்புகளை பிறரின் நலனுக்காக வளர்ச்சிக்காக பயனுள்ள விதத்தில் பயன்படுத்த இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளை செய்ய இரக்கமுள்ளவர்களாக மன்னிக்கும் மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்நன்னாளில் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.